சன் மியூசிக் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே ஆஷிக். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு புது செட்டில் மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து சாட் பாக்ஸ் வித் ஆஷிக் வந்து போக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் தான் வர போகிறாங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ரீல்ஸ் அப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தெலுங்கு படம் வரைக்கும் போய் வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ஹார்ட் த்ரோபராக எறிகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிர்லா நினி. கிரேட் போன் தொலைஞ்சிருச்சுனா லேண்ட்லைன்ல கூப்பிட சொல்லுவாங்க. நீ நம்பர் சொல்லுங்க. நம்பர் வந்து பாருங்க எப்படி தடுமாறறாரு. சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இல்ல கேமரால ஓடுது, அப்புறம் என் ஃபியான்சி நம்பர் ஊருக்கே தெரிஞ்சிரும். அதனால தான் சரி காதல சொல்லுங்க, அப்புறம் நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்ட்டா. நம்பர் வந்து என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, அப்ப 9ல ஆரம்பிக்கும். அப்புறம் 9க்கு அப்புறம் 7 ஆரம்பிக்குமா? 9 7 அப்படி ஏதாவது ஆரம்பிக்கும். அப்படி ஏதாவது இல்ல, கரெக்ட்டா சொல்லுங்க. அப்புறம் லாஸ்ட்ல வந்து முடியும்போது 1 to 10 குள்ள முடிஞ்சிரும். 10 நம்பர் தாங்க இருக்கும். இப்பெல்லாம் சொல்லி மேட்ச் பண்ண கூடாது உங்களுக்கு, நீங்க ஒரு டேர் தான். ஏங்க நான் அந்த புள்ளி இப்பதாக எல்லாம் ஸ்பேசி சரி பண்ணி ஓரளவுக்கு ஹாஸ்டலாம் கூட தெரியல. சரி ஓகே ஃபைன். சரி டேர் வந்து என்னன்னா ஸ்கூல்ல குடுக்குற மாதிரி ஸ்டாண்டிங் பனிஷ்மென்ட். நீங்க நின்னுகிட்டே நீங்க இன்டர்வியூ பண்ணு, நான் மட்டும் உட்கார்ந்துப்பேன். எனக்கே ஏன் பனிஷ்மென்ட், உங்களுக்கு தான் நம்பர் தெரியல அதுக்காக. சோ ஸ்டாண்ட் சரி உங்க ஃபியான்சி நம்பர் சொல்லுங்க பாப்போம். கைய வர கட்டுமா? இப்ப நம்ம கியூ கார்டு பிடிக்க முடியாதுங்க, அதனால கை மட்டும் கொஞ்சம் நீட்டிக்கும். ஆங்கர்னாலே கை நீட்டி மூஞ்சில எல்லாம் கை இப்படி இப்படி பண்ணும், அப்பதான் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து டக் டக் இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் டக்கு டக்குன்னு க்வெஸ்சன் கேட்பேன், நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். அதுக்கு தான் டக் டக்குன்னு பேர் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய காமெடி எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ என்னன்னா ஒரு 5 செகண்ட் தான் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீங்க அது பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டா நீங்க வந்து பஞ்ச் பண்ணலாம், எங்க வேணா பஞ்ச் பண்ணலாம். ஓகே ஐயோ இவங்க வேற கரெக்டாக உட்கார்ந்துருக்காங்க, நம்ம அப்படி குனிஞ்சு கடிச்சிருவோம். ஓகே அதே மாதிரி நீங்க பதில் சொல்லணும், நான் வந்து பஞ்ச் பண்ணுவேன். நடிக்க போயிருப்பீங்கல்ல, ஸோ அப்படி போயிருக்க இடத்துல இந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் படம் நிறையா போயிருக்கும் போது யார் மேல பயங்கரமா கிரஷ் வந்திருக்குதா? விக்ரம் சார். அரோ பாவி பொசுக்குன சொல்லிச்சு விக்ரம் சார், அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. அம்மா அதர்வா மெல்ல இது வரலையா? ஏன் கூட நினைச்சீங்க? அதாவது எப்படின்னா, இப்போ இவங்க வந்துட்டு ஆக்டர்னா ஹீரோவெல்லாம் இருக்க வேணாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆக்டர் செட்டில் இருக்கும்போது ஐயோ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, இவரை போய் நம்மளுக்கு அண்ணனாக போட்டாங்களே, இவரை போய் நம்மளுக்கு தம்பியாக போட்டாங்களே, இவரை போய் நம்மளுக்கு அப்பாவை போட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண யாராச்சும் இருக்காங்க? கூட நடிச்ச கூட நடித்தவங்க இல்லை கூட நடிக்காதவங்க கூட டக் டக் ஒன் ஆர்யா சார், அவர் என்ன அண்ணனா போட்டாங்களே? இல்லங்க வில்லனா போட்டாங்க. ஓ வில்லனா போட்டாங்க அப்படினு. சோ இவ்வளவு அழகா இருக்கற இவர வில்லனா போட்டாங்களே அப்படிங்கற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஓகே குனிஞ்சு நானே வாங்கிட்டேன். ஓகே சூப்பர். ஒன் வொர்ஸ்ட் Dressed ஹீரோயின். டக் டக் 1 டக் டக் 2 வொர்ஸ்ட் Dressed னே எப்படி சொல்ல, அவங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா பரவால சொல்லலாம். டக் டக் ஓ இது வந்து நானே ஒத்துக்கிறேன், நானே நல்லா தானே இருக்கு, சூப்பரா இல்ல வொர்ஸ்ட் Dressed னா யாரும் அப்படிலாம் இல்ல, அவங்க அவங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கதே எல்லாரும் போட்டுக்கறாங்க. பாருங்க இது ரிசெப்ஷனுக்கு வர மாதிரி அழகா சூப்பரா எனக்கு இந்த க்வெஸ்சன் வந்து நீங்க யார்கிட்டானா கேளுங்க, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பெரிய மொக்க ஜோக்கா இருந்தாலும் நான் சிரிப்பேன். சோ வந்து என்கிட்ட இந்த க்வெஸ்சன் கேட்க ரொம்ப தப்பு. அப்ப இவ்வளவு சிரிச்சிட்டு இருந்தீங்களே, நல்ல ஜோக்குன்னு சிரிச்சீங்களா? மொக்க ஜோக்கு நான் சும்மாவே சிரிப்பேன். சோ என்கிட்ட வந்து இந்த க்வெஸ்சன் கேட்கறது தப்பு, தவறான பர்சன். என்னன்னு குத்திக்கிறேன் இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஓகே நெக்ஸ்ட்
அதாவது இந்த முத்தக்காட்சிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பட் இந்த ஹீரோனா நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அரைச்சிருக்காங்களா சசிகுமார் சார் ஆர் விஜய் சேதுபதி சூப்பர் உங்களுக்காகவே ஒரு புதுமையான ஒரு ரவுண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அது பேரு ஹேங்கு மேன் தொங்கும் மனிதன் அப்படின்றதா உங்களுக்கு இங்க வந்து உமன் கூட வச்சுக்கலாம் நாம என்னன்னே தெரியலங்க தொங்கும் இவ்வளவு ஏதோ கொடுத்துக்கிறாங்க அதாவது என்னன்னாங்க நான் வந்துட்டு இது மாதிரி அஞ்சு டேஷ் போட்டுருவேன் இப்போ ஓகே நான் மனசுல வந்து ஒன்னு நினைச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படம் பேர் நினைச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் லெட்டரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லெட்டர் போட்டுருவேன் நீங்க அல்பாபெட்ல இருந்து ஒவ்வொரு லெட்டரா சொல்லிட்டு வருவீங்க அதுல அந்த லெட்டரு இந்த ஆறு லெட்டருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை நான் இங்க எழுதிருவேன் அப்படி ஒருவேளை இல்ல அப்படின்னா நான் வந்து இங்க வந்து ஒரு ஒரு படமா வரைவேன் ஒரு மனுஷன் வந்து தொங்குற மாதிரி அது தலை கை காலு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா புரிஞ்சாங்க இல்ல எப்படி நீங்க க்ளூவும் கொடுக்க மாட்டீங்க இருங்க இருங்க பயப்படாதீங்க இருக்கு இப்ப வேணா நான் க்ளூ கொடுக்கறேன் இது வந்து என்ன சொல்றது இது வந்து ஒரு தளபதி படம் தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச படம் ஏ இல்ல பி இல்ல எம் இல்ல மாஸ்டர் பிகில் போச்சு எல்லாம் எங்க இன்னும் கொஞ்சம் யோசிங்க 6 லெட்டர் வேர்ட் ஜி அருமையாக பதிவு பண்ணி ஹேங்க் மேன் சுற்றில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க செகண்டா அடுத்து சொல்லவா அடுத்து சொல்லவா ஆர் ஸ்பெல்லிங் கரெக்டா சொல்லறேன் ப்ளீஸ் பாப்போம் அடுத்து சொல்லவா ஏ அப்ப ஏற்கனவே நான் ஏங்கி ஒன்னு எழுதிருக்கணும் பெரிய குழு இருக்கா DSP மியூசிக் சரி கமா பதனிசா கம் ஆன் கம் ஆன் சைட் நாலு எல் இருக்கு எங்க இருக்கு கண்டுபிடிக்கிற எல்லா இதுக்கு அப்புறம் எதுவும் தெரியாது சும்மா எல் சொன்னோடனே அப்படி எல் கண்டு பல்புன்னு வேணா எழுதலாம் எழுத முடியும் இப்ப எல் எல் அவருக்கு பல்பு ஸ்பெல்லிங் தெரியுமா ரெஜிஸ்டர் பண்றாரு தெலுங்கு படமா தமிழ்
அவர் வந்து இப்ப சன் பிக்சர்ஸ்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருப்பா. ஏ போடுங்க போடுங்க. தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன். என்ன படம்? விஜய் சாரோட படம் அது. புலி 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 புலி. ஐயோ ஐயோ சார், விஜய் சார் மன்னிச்சிருங்க சார், நீங்களே இந்த படத்தை மறந்துருப்பீங்க. நான் மறந்தது ஒரு தப்பா சார். அதெல்லாம் அப்படி தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தோப்பு காரணம் போட்டு அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, ஒரு மூணு தோப்பு காரணம். இல்ல நான் பெருசா தப்பே பண்ண மாட்டேன். அப்படிதான் இல்ல, தப்புனா அந்த மாதிரி தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே கேக்குறேன். அதாவது என்னைக்காவது வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடாம போயிருக்கீங்களா? அப்ப தப்பு இல்ல, வீட்டு பக்கத்திலே அந்த மாதிரி போயிருக்கேன். தப்பு தப்பு. ஏன் தண்ணில அடி வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணு ரெண்டு மூணு, அவ்வளவுதான், ஒத்துக்கிறீங்க. அடுத்து என்னைக்காச்சு ஃப்ரெண்ட்ஸோட பாய் ஃப்ரெண்ட சைட் அடிச்சிருக்கீங்களா? இப்ப கேக்குறேன், என்னைக்காச்சு அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு திட்டி இருக்கீங்களா? ஐயோ நிறைய தடவை. அப்பா எவ்வளவு பெரிய தப்பு அது? தப்புதான், தப்புதான். தோப்புக்காரன் போட சொன்ன இப்படி இப்படின்னு இருக்கீங்க. தப்புதான் தப்புதான். இல்ல இப்படி இப்படி பண்ணிக்கிறேன். மண்டையில கொட்டிக்கோங்க. சூப்பர், ஓகே. அதாவது என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? புரியல. அதாவது அடல்ட் மூவி எப்ப பாத்தீங்க? இல்ல பார்த்தது இல்ல. கும்பி பாகம் ஒன்னு ரெண்டு மூணு. எவர் ப்ரோக் என்னைக்காச்சும் ரெசல்யூஷனை பிரேக் பண்ணிருக்கீங்களா? நிறைய வாட்டி பிரேக். தப்புங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? தப்பு 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 தப்பு. ஓகே ஓகே. அதாவது காசிப் பேசி இருக்கீங்களா? என்ன பேசிறதுக்கு? என்ன ஜாலியா இருக்குல்ல புள்ள வச்சு செய்யிறது? யாரெல்லாம் மேக்ஸிமம் வச்சு செய்வீங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான். சும்மா இப்படி ஏதா பேசுறதா? சும்மா இண்டஸ்ட்ரியில ஏதா பொழுது போறணும்? இண்டஸ்ட்ரியில எல்லாம் நான் பேச மாட்டேன். அது வந்து ரொம்ப, அது வந்து டெட்லி, அப்படி எல்லாம் பண்ண கூடாது. நம்ம காலேஜ்ல இருக்கும் போதெல்லாம் ஜாலியா அவ இப்படி இவ அப்படி அந்த மாதிரி டேட் பண்ணிட்டு கலட்டி விட்டுருக்கீங்களா? ஒத்துக்கோங்க. அது என்ன டேட் பண்ணி கட்டி வர்றது? சும்மா வாங்க வந்து பழகி பாப்போம். ஏ செட்டாளப்பா நீ கிளம்புப்பா அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, டேட் பண்ணதும் அது கட்டி வர்றதுக்கு டேட் பண்றதோட செட் ஆச்சுனா தான் டேட்டுக்கே போறது. அதனால டேட் பண்ணிட்டு கட்டி வர்றதெல்லாம் கிடையாது. சோ கிடையாது. கமிட்மென்ட் இஸ் தி கமிட்மென்ட். ஒன்ஸ் டேட் பண்ணிட்டா அப்புறம் லாக்டு. சோ முன்னாடி ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டானா தான் ஒரு தடவை ஒருத்தன முடிவு பண்ண. அவன தவிர வேற யாரையும் டேட் பண்ண மாட்டாங்க. கிடையாது. அதேதான் ஒன் போறாங்கன்னு இந்த அம்மாவினை வச்சு நிக்க வச்சு நிக்க வச்சு ஜிம் ட்ரெய்னர். வெரி குட். இந்த மாதிரி அடுத்த வாரம் இதே மாதிரி அப்பு கமல் காஸ்டியூம்ல வராம வேற ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு காஸ்டியூம் போட்டு வந்து அப்பதான் ஸ்குவாட்ஸ்லாம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன் நானு. பாப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.